ජනාධිපතිතුමා ඊටාම පැහැදිලිව කිව්වා එදා අපිට කරුණ ඉදිරිපත් කළා මේක ජයග්‍රහණය කළ යුතුමයි ඒ වගේම ඒ සඳහා එතුමාගේ දායකත්වය ජනාධිපති මෛත්‍රීපාල සිරිසේන 19 ත්‍රිද චට්ටතේ වැටකොළ වණ්ඩම එන එමඩම් තෙරිවිතාර් இதற்காகத்தான் தலைமைத்துவத்தை வழங்க உள்ளதாகவும் 19 திருத்தம் குறித்த விவாதத்தில் கலந்து கொள்ள உள்ளதாகவும் நிறைவேற்று சபை கூட்டத்தின் போது எம்மிடம் கூறினார். இதன்போது ஜேவிபியின் தலைவர் அனுரகுமார் திசாநாயக்கா அவர்களும் உடனிருந்தார். ஜனாதிபதியின் கருத்தினை வரவேற்ற நாம் எமது சேற்றிட்டம் உரிய முறையில் நடைபெறுகின்றன என மகிழ்ச்சி தெரிவித்தோம். இன்று மஹிந்த ராஜபக்ச ஆத்மா ஒன்று இந்த நாட்டில் உலாவ ஆரம்பித்துள்ளதாகவும் அதற்கு பயந்தா ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன 19 திருத்தம் குறித்து வாய் திறக்காது உள்ளார் என அனுரகுமார் திசாநாயக்க கேள்வி எழுப்பியுள்ளார். உண்மைதான், தற்போது நாட்டில் மஹிந்தவின் ஆத்மா ஒன்று உலவ ஆரம்பித்துள்ளது. அதற்கு நாம் பயம் என்றால் உடனடியாக அதனை ஒழிக்க 19 திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான செயற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும். அப்படி இல்லாமல் ஆத்மாவிற்கு பயந்து 19 திருத்த சட்டத்தை சிதைத்து அதனை தூக்கி எறிந்தால் ஆத்மா மனித உருவெடுத்து நாடாளுமன்றத்துக்கு வந்து யாருடைய தோள்களிலாவது தொற்றி இந்த நாட்டை பாரிய அழிவிற்கு இட்டுச் செல்லும். எனவே ஆத்மாவை உடனடியாக விரட்டி துரத்தி அடிக்க 19 திருத்த சட்டத்தை வெற்றி பெறச் செய்ய வேண்டும். அனுரகுமார் திசாநாயக்க எப்படி பேசினாலும் இதற்கு ஜனாதிபதி முகம் கொடுப்பார். ஏனென்றால் நிறைவேற்று அதிகாரத்தை ஒழிப்பேன் என அவரே மக்களுக்கு உறுதியளித்துள்ளார். எனவே அவர் உறுதியளித்தது போன்று நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை மாற்றுவார். ජනාධිපතිතුමා මේකට මුහුණ දෙයි මොකද එයා තමයි මේ ප්‍රශ්නේ ඉන්නේ යානේ පොරොන්දුනේ ජනතාවට කවුද පොරොන්දුනේ අපිද නෑ එයාමයි පොරොන්දුනේ මේ ඡන්දෙදි අනිවාර්යයෙන්ම විදායක ජනාධිපති ක්‍රමය අයින් කරනවා